சாமியார் சில சாமியார் சாக்கடையாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாஸ்டரில் பல பாஸ்டர்ஸ் வந்து பேஸ்டர்டாக இருக்காங்க. புரியலை? சோ மெனி டேடிஸ் ஒன் மதர், அதுக்கு பேர் தான் பாஸ்டர்டும் பையன். ஏடா திடீர்னு இப்படி பேசுகிறானேன்னு நினைக்கக்கூடாது. இப்போ தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு வீடியோ கண்காட்சி. ஏற்கனவே அன்னபூர்ணி அம்மாவை வந்து அழைச்சி வச்சு அகில உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அதே நிகழ்ச்சியில் இவங்களும் வந்திருக்காங்க. இவர் வயசு 40, அந்த பொண்ணுக்கு வயசு 16. இதில் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களாம். அதான் எப்படி முதல்ல லவ் பண்ணுறதை கூப்பிட்டுருக்காங்கன்னா, வேற ஒருத்தரை லவ் பண்ணுறாரு அப்படின்ற, இந்த பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்றதுனால அந்த பொண்ணோட அப்பா இந்த பாஸ்டரை கூப்பிட்டு, என் பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி நடிங்க, பாஸ்டர் நல்லா ஃபாஸ்ட்டாக இருப்பார் அப்படின்னு நடிச்சிருப்பாப்புல போல. இவர் ஆரம்பத்தில் நடிச்சிருக்காப்புல, அது நடிப்பு நாளடைவில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, அவரால் நடிக்க முடியலை. வாழ்ந்துருக்காப்புல, கூட்டி கொண்டு போய் அடையாறுலையும் வாழ்ந்திருக்காப்புல, அதுக்கப்புறம் திருவேற்காட்டில் ஒரு இடத்துல கூட்டி போய் அங்கேயும் வாழ்ந்திருக்காப்புல. எப்பேற்பட்ட இடம் திருவேற்காடு, அதை கூட்டி கொண்டு போயிட்டு நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி போச்சு, தாக்கு நிறையா போச்சு. அது மட்டும் இல்லை, போட்டு அந்த பொண்ணை குழந்தையாக ஃபோட்டோ எடுத்திருக்காப்புல, விதவிதமாக எடுத்திருக்காப்புல, பல ஆங்கிளில் எடுத்திருக்காப்புல, எடுத்து அவங்க அப்பன்ட்டே கொடுத்துருக்காப்புல. பார்த்தியா, மரியாதையாக எனக்கு கல்யாணம் பண்ணி வை. 40, 16 இந்த பொண்ணும் போயிருக்கு. 16 வயசு, நம்ம இதுக்கு மேலே என்னத்தை சொல்ல, நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்க பச்சை பிள்ளைய, 15, 16 உலகம் தெரியாத பிள்ளைய. ஆனால் அதுக்கு பண்ணுற வேலையெல்லாம், டேய் உங்களுக்கு தாண்டா ஒன்றும் தெரியாது, எங்களை விட்டு பாருங்கள் என்னென்ன செய்கிறோன்னு பாருங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருது. அதை இப்போ அந்த பொண்ணு அப்பன்ட்ட போய் கேட்டேன், எப்படி மிரட்டியிருக்காங்கன்னா, இங்கே பாரு இதே மாதிரி, இப்போ நீ ஃபோட்டோவில் பார்க்குற பற்றியா போஸு, இதே மாதிரி போஸு, போஸ்டராக அடித்து வச்சுருக்கேன், ஊருக்குள்ளே ஒட்டிடுவேன். இல்லை டவுட்டு ஒன்று தான், அதாவது ஊருக்குள்ளே நேரம் வந்து ஒரு சாமியார் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருந்தான்னா அவனை எவ்வளோ தூரத்துக்கு ஏற்றி கொண்டு போவோம், எவ்வளோ தூரத்துக்கு ஐயோயோ போச்சு, அம்மம்மா போச்சு. ஏன் இந்த கிறித்தரவு பிடிச்ச வேலையெல்லாம் வந்து சில வேலைகள் இருக்குது, இதை ஏன் வெளியில் பண்ணுறதில்ல அப்படின்றதெல்லாம் வேறு. பொம்பளை பிள்ளையில நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் பிள்ளைய அவங்க வாழ்க்கையை ஒழுங்காக பார்த்துக்க முடியும். ஒரே விஷயந்தான், நீங்கள் வந்து ஊரில் இருக்கிறவனை நம்பி அவங்கள விட்டு போனீங்கன்னா ஊரே மேயும், புரிஞ்சுக்கோங்க.